உலகளாவிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் காந்தினி சமையல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சாக்லேட் கேக் தான் செய்ய போறோம். எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. மைதா வந்து சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டோம், கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே சலிச்சு எடுத்துட்டேன். பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் நான் போடல, நான் வெனிலா பவுடர் தான் சேர்க்கிறேன். இதுலேயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எல்லாமே கலந்துட்டோம், இதை அப்படியே வச்சுக்கலாம். பாத்திரம் மாத்திக்கலாம். பால் வந்து 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். நான் 150 கிராம் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை வந்து கரையிற அளவு கலந்துக்கலாம். பாலும் சர்க்கரையும் நல்லா கலந்துடுச்சு. இப்போ மாவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டோம். நான் வந்து லெமன் வந்து 2 டிராப் சேர்க்கிறேன். நீங்கள் வினிகர் இருந்தால் கூட சேர்த்துக்கங்க. நான் லெமன் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கோல்டு வினர் எண்ணெய் தான் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கீழே வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். நல்லா சைடெல்லாம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிடலாம். உங்ககிட்ட கேக் டின்னெல்லாம் டிஃபன் பாக்ஸு ஒரு பாத்திரம் அந்த மாதிரி எதாவது கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கேக் நம்ம எல்லாமே கேக் டின்னில் சேர்த்துட்டோம். நல்லா ஈவனாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம விறகு அடுப்பில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் கேக்கு. மணல் வந்து நான் சேர்த்துருக்கேன். நல்லா சூடு பண்ணியாச்சு. கேக் டின் வந்து மேலே வச்சுக்கலாம். இது வந்து ஈவனாக வச்சுக்குங்க. கேக் டின் வந்து மேலே வச்சிட்டப்ப மூடி வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அப்பப்போ எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு முறை திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வந்துடுச்சு. இன்னும் நடாமல் இதெல்லாம் நான் வேகாமல் இருக்குது. நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். கேக் வச்சு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கத்தி ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். சாமி நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாத்திரம் கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தட்டிக்கலாம். பட்டர் ஷீட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பஞ்சு போல இருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். லெவலாக விப்பிங் க்ரீம் பவுடர் வந்து நான் 50 கிராம் வாங்கி பால் சேர்த்து நல்லா அடித்து இந்த மாதிரி க்ரீம் மாரி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கேக்கில் அப்ளை பண்ணிடலாம்.
ना அடில வந்து சுகர் சிரப் சேர்த்திருக்கேன் மேல வந்து க்ரீம் தேய்ச்சுக்கலாம் சுகர் சிரப் வந்து இந்த சைடு எல்லாம் நல்லா தேய்ச்சுக்கலாம் அப்ளை பண்ணிரலாம் அதே விப்பிங் க்ரீம்ல நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்து நான் கலந்து வச்சிருக்கேன் நான் வந்து அடில நாசல் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கவர்ல இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம க்ரீம் வந்து அப்ளை பண்ணிட்டோம் நான் வந்து சாக்லேட் வந்து மெல்ட் ஆக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதல சேர்த்துக்கலாம் நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் फ्रिजில வந்து 1 hour வெச்சு எடுத்துட்டு வந்தோமா கேக் வந்து நல்லா இருக்கும் நான் என்னால வந்து வைக்க முடியல மெல்ட் ஆயிட்டே இருக்கு எல்லாமே நியூ இயர்க்க வந்து நம்ம கேக் செஞ்சு முடிச்சோம் சாக்லேட் கேக் செஞ்சு முடிச்சோம் இப்போ வந்து நம்ம ஒரு 1 hour फ्रिजல வெச்சு எடுத்துதா ரொம்ப நல்லா இருந்திருக்கு இப்போ எல்லாமே மெல்ட் ஆயி போயிட்டே இருக்கு நீங்க செஞ்சீங்களா இந்த மாதிரி फ्रिजல 1 hour வெச்சு எடுத்துட்டு வந்து அதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க இப்ப கட் பண்ணிக்கலாம் விஷ் யூ ஹேப்பி நியூ இயர் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா டேஸ்டா இருக்கு நீங்களும் வீட்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காந்தினி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்